முதல்ல அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் எனக்கு வணக்கம். தென்சென்னையில் பிரச்சாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு தொகுதி இருக்க வேண்டும், அந்த தொகுதிக்குட்பட்ட மக்களோடு மக்களாக உங்களில் ஒருத்தி என்று நான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் எனது ஆசையோடு நான் போட்டி போடுகிறேன். நான் இன்று ஏற்கனவே ஏறக்குறைய 25 ஆண்டுகள் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கிறேன். 4.5 ஆண்டு காலம் ஆளுநராக இருந்திருக்கிறேன். 3 ஆண்டுகளும் துணைநிலை ஆளுநராக இருந்திருக்கிறேன். 20 நிமிடம் பரப்புரை மேற்கொண்டாலும் அதில் 5 முறை உங்கள் பேரை சுட்டி காட்டுறாங்க. அதான் சொல்கிறேன், அவ்வளோ பதற்றத்தில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் சில நேரம் யாரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள அதிகமாக நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது. அதுவே எனக்கு வெற்றி தான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களோட சாதனையை சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஏன் நிற்கிறேன் நிற்கிறேன், ஏன் எல்லாரும் ஆராய்ச்சி போய் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதான் இப்போ அவங்களுக்கெல்லாம் கவலையாக இருக்குது. மத்திய அமைச்சருக்கெல்லாம் தமிழகம் பக்கம் திரும்பியிருக்காங்க எல்லாருமே. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வர போகிறாங்க. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தும்? இப்போ நீங்களே பார்க்குறீங்கள, மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வருகிறார்கள். தம்பி அனுராக் தாக்கூர், நான் இளைஞர் அணியில் பணியாற்றுறது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பணியாற்றியவர்கள். அவர்கள் இங்கே வந்து நமக்கு வாக்கு கேட்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நன்றியுள்ளவளாக இருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை. இந்தியா முழுவதும் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் அல்ல, அதில் தென்சென்னைக்கு வருகிறேன் என்று தென்சென்னை மக்களை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் வச்சா கூட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் வர முடியும். ரோட் ஷோனா மக்கள் வந்து பார்க்கலாம். அதனால அவர் தென்சென்னை மக்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக வருவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். தென்சென்னை மக்கள் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். நான் தேர்தலில் நிற்பது ஒன்று என் கட்சிக்காக. என்னை ஒரு அடிப்படை உறுப்பினர், நான் வாரிசு கிடையாது, உதயநிதி மாதிரி கிடையாது. உடனே எங்களுக்கு எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். அதனால் நாங்கள் மேலே வந்ததற்கு கட்சி காரணம், அந்த கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நான் தேர்தல் நிற்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகதை நான் நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்தால் நிச்சயமாக எனக்கு வெற்றி தான். அவர் வருகை மிகப்பெரிய வெற்றி எனக்கு ஈட்டுத்தரும். அது அவருக்கு கிளியராக சொல்லிட்டாரு, என்னோட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் செல்வ பிறந்தைகள்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இது உரிமை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, 10 ஆண்டுகால ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னு. செல்வ பிறந்தகை முத வந்து அவங்க தேர்தல் அறிக்கையும் பாஜகவோட ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சாதனைகளையும் பார்க்கட்டும், எல்லாம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சாதனைகளையெல்லாம் நாங்கள் இனிமேல் செய்வோன்னு சொல்கிறாங்க. அவங்க 1 லட்சம் ரூபா மகளிருக்கு ஒரு வருடத்திற்கு கொடுப்போன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க 1 லட்சம் ரூபா அவங்க சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களை தொழில் முனைவர்கள் ஆக்குவோன்னு சொல்கிறோம். இதுதான் பாஜகவிற்கு அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி.